Hi, hello, welcome to my channel. Now we will 3D part modeling. Start la mechanical design la part design. So in the part design la namak part 1 abdin one create panitom. So ipo nama paaka porudhu part design first nama 2D sketch pannite adutha da 3D ya change panna mudiyum. Ipo na part 1 la xy plane, yz plane, zx plane moonu plane irukku. Namakku endha plane venumo adha select pannite nama sketch pandrom. So sketcher la nama 2D drawing sketch panikalam. Idhula or rectangle draw pandren. So idhukku namakku enna value venumo adha constraint மூலமா நம்ம அமௌண்ட் கொடுத்துக்கலாம். இப்போ நான் 60 க்கு கொடுக்கறேன். சோ கொடுத்துட்டு இது நம்ம கரெக்ட்டா சிமெட்ரி பண்ணோம்னா இது மிட் பாயிண்டோட செட் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் கிளிக் கண்ட்ரோல் பிரஸ்டே செகண்ட் கிளிக் தேர்ட் கிளிக். சோ இத சிமெட்ரி கொடுக்கறேன். So அதே மாதிரி ஹரிசாண்டலாவும் ஃபர்ஸ்ட் கிளிக் செகண்ட் கிளிக் தேர்ட் கிளிக் நம்ம ஹரிசாண்டலாவும் கொடுத்துருக்கோம் வெர்டிகலாவும் சிமெட்ரி கொடுத்துருக்கோம். ஸோ இதோடைய மிட் பாயிண்டோட செட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை 3D டிராயிங் பண்ணேன்னா எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் இந்த கெச்சர்லேருந்து எக்ஸிட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம கெச் பேஸ்டு ஃபியூச்சர்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேடு. இந்த பேடில் நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் பேடு இருக்குது. ஃபஸ்ட்டு பேட், அடுத்து டிராஃப்டட் ஃபில்லட்டடு பேட், அடுத்து மல்டி பேடு. ஸோ ஃபஸ்ட்டு பேடு அப்படின்னா என்ன அப்படின்னா 2D-யை 3D-யை சேஞ்ச் பண்ணணும். 2D-ங்கிறது XY, 3D-ங்கிறது XY, Z. அதாவது லென்த்து வித்து மட்டும் இருந்ததுக்கு நமக்கு டெப்த்து ஹைட்டும் நம்ம சேர்த்து கொடுக்குறோம். ஸோ இதில் நம்ம ப்ரிவியூ பண்ணும்போது நமக்கு 20 mm-ல பேடாயிருச்சு. நம்ம இதில் 44 mm-னு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இப்போ ப்ரிவியூ கொடுத்தோம்னா 44 mm-ல சேஞ்ச் ஆகும். இதை ரிவர்ஸ் டைரக்ஷன்லேயும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். மிரர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு சைடும் நமக்கு பேடாகும். ஸோ இது திக்னஸ் மட்டும் நமக்கு பேட் ஆகணும் அப்படின்னா திக்னஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ திக்னஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ரிவியூ கொடுத்தோம்னா ஸோ 1 mm-க்கு நமக்கு செட் ஆயிடுச்சு. இப்போ நான் 5 mm கொடுத்தேன் அப்படின்னா ஸோ 5 mm-க்கு நமக்கு பேட் ஆயிடுது. இதே இது நம்ம அவுட் சைடு திக்னஸ் வேணும் அப்படின்னா திக்னஸ் 2 5 mm கொடுத்துருங்க. ஸோ இப்போ நீங்கள் ப்ரிவியூ பண்ணும்போது நமக்கு அவுட் சைடுலையும் பேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம பேடை வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணிக்கலாம். திக்னஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு சாலிடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேடுலேயே எனக்கு இப்போ ஸ்கெட்சு இதோட ஸ்கெட்சரில் நான் ஒரு ஹோல் ட்ரா பண்ணுறேன். ஸோ இப்போ எக்ஸிட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஹோல் நமக்கு ரிமூவ்டு மெட்டீரியலாக செட் ஆகும். ஸோ நமக்கு வந்து பேட் பண்ணும்போது இன்சைடில் என்ன ஆப்ஜெக்ட் 2D ஆப்ஜெக்ட் க்ளோஸ்டு ஆப்ஜெக்டை நீங்கள் ட்ரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேடாயிரும். ஸோ இதுதான் பேடு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மல்டிபிள் பேடு ட்ராப்டட் ஆங்கிள் பேடு. ஸோ இப்போ இந்த இதில் வந்து நான் உள்ளக்க பேட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து நான் ட்ராப்டட் ஆங்கிளாக எனக்கு பேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா ஸோ இப்போ பாருங்கள் நான் எக்ஸ்ஒய் பிளேனை ஸ்கெட்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஒரு 2D-யை ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதை ட்ராப்டட் ஆங்கிளாக பேட் பண்ணுறேன். ஸோ இதில் லிமிட்ஸ் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணிவிட்டு ஸோ எதை பேஸ் பண்ணி நம்ம டிராஃப்ட் வேணுங்கிறத கொடுத்துட்டோம். ஸோ இதில் எனக்கு ஒரு 33 angle-ல டிராஃப்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ப்ரிவியூ பண்ணும்போது 33 angle-ல நமக்கு டிராஃப்டட் ஃபில்லட்டாக வருது. இதை ரிவர்ஸ் டைரக்ஷன்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டிராஃப்டட் ஃபில்லட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மல்டி ஃபில்லட். ஸோ எக்ஸ்ஒய் பிளேனை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நான் மல்டிபிளட் நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம மல்டிபிளாக அதாவது இப்போ ஒரு ரெக்டாங்கிள் போட்டிருக்கேன், உள்ளுக்க இன்னொரு ரெக்டாங்கிள் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து இங்கே ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன். ஸோ இப்போ எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ மல்டிபேடாக நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு ப்ளூ கலரில் நமக்கு வந்து இன்டிமேட் ஆகிருக்கிறது ரெக்டாங்கிள். ஸோ இதில் உள்ளது நமக்கு 66 mm-ல எனக்கு பேட் ஆகணும். ஸோ அடுத்து செலக்ட் பண்ணும்போது எனக்கு இந்த ரெக்டாங்கிள் ப்ளூ கலரில் இன்டிமேட் ஆகிருக்கு. ஸோ இதில் 33. ஸோ அடுத்து நமக்கு சர்க்கிள் பேட் ஆகிருக்கு, இதில் 44. ஸோ இதை அப்படியே ப்ரிவியூ கொடுத்துட்டு நம்ம ஓகே கொடுக்கும்போது நமக்கு மல்டிபிளாக பேட் ஆகிருக்கு. இப்போ 15 கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு எந்தெந்த
2D டிசைனிங்கில் நம்ம எவ்வளவு எம்எம் பேட் கொடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பேடாக இருக்குது. ஸோ இது பேட். ஸோ இதுலேயும் நமக்கு ரிமூவ் மெட்டீரியல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு ட்ராப்டடாக செட் பண்ணிக்கலாம், மல்டிபிளாகவும் செட் பண்ணிக்கலாம். இதுதான் பேடு. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாக்கெட். ஸோ இப்போ நான் நியூவாக இன்னொரு பார்ட் டிசைன் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பாக்கெட், இப்போ பாக்கெட்னு ட்ரை பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ நமக்கு இந்த இதில் நமக்கு ஒரு பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் பண்ணுறேன். இதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஸோ நான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன். ஸோ இதை எக்ஸிட் பண்ணுறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேடு. ஸோ இதை நான் பேட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பாக்கெட். ஸோ பாக்கெட் அப்படிங்கிறது நமக்கு 3D ஆப்ஜெக்ட்டு ஒன்று ட்ரா பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளால் பாக்கெட் பண்ண முடியும். ஸோ இப்போ நார்மல் பாக்கெட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் நான் ஸ்கெட்ச் பண்ண போகிறேன். ஸோ இதோடைய ஃபேஸை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதோடைய ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ ஸ்கெட்ச் பண்ணுறேன். ஸோ ஸ்கெட்ச் பண்ணும்போது நார்மலாக ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணுறேன். இதுக்கு எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் கொடுக்குறேன், இதுக்கு நார்மல் பாக்கெட் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து எனக்கு 12 mm பாக்கெட் பண்ணணும். இதை ஓகே கொடுக்குறேன். 12 mm பாக்கெட் ஆயிடுச்சு. நமக்கு பாக்கெட்டுக்கும் பேடுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, இப்போ பேடுலேயே நம்ம இந்த ஹோல் வந்து செட் பண்ணலாம், ஆனால் 20 mm ஃபுல்லாக தான் செட் பண்ண முடியும். நமக்கு 10 mm மட்டும் ரிமூவ் மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம பாக்கெட் பண்ணி தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அடுத்து இருக்கிறது ட்ராப்டட் ஆங்கிள் பேக்கெட். ஸோ இதுலேயும் நான் ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு 2D ஒரு ட்ராப் பண்ணுறேன். ஸோ ட்ராப் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ இதில் நான் ட்ராப்டர் பில்லட்டர் பேக்கெட்டை வந்து கொடுக்குறேன். ஸோ இதுலேயும் நமக்கு எதை பேஸ் பண்ணி ஃபில்லட் ஆகணும் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ப்ரிவியூ கொடுக்குறேன். ஸோ இதுக்கு பேஸ் பண்ணி நமக்கு ஃபில்லட் ஆகுது. 12 mm நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட லிமிட்ஸில் நமக்கு எந்த லிமிட்ஸில் செட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ லிமிட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். நமக்கு எதை பேஸ் பண்ணி ஃபில்லட் ஆகணுங்கிறத கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இதில் சாதாரணமாக நம்ம பேக்கெட் பண்ணலாம், ட்ராப்டட் ஃபில்லட்டட் ஆங்கிளாகவும் பேக்கெட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து மல்டி பேக்கெட். ஸோ இதுக்கும் நான் ஒரு 2D ட்ரா பண்ணுறேன். இப்போ நம்ம ட்ரா பண்ணும்போது நமக்கு எவ்வளவு 2D வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸிட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பேக்கெட் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பேக்கெட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணும்போது இந்த ரெக்டாங்கிள் தான் நமக்கு பேக்கெட் ஆக போகுது. ஸோ இதில் எனக்கு 12. ஸோ அடுத்து செலக்ட் பண்ணுறேன், எலாங்கேட்டட் ஹோல் செலக்ட் ஆகுது. இதில் எனக்கு 17. ஸோ அடுத்து நான் பேக்கெட் பண்ணுறது சர்க்கிளுக்கு பேக்கெட் ஆகுது. ஸோ இதில் எனக்கு 18. ஸோ இப்போ நீங்கள் ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா, ஸோ நீங்கள் எவ்வளோ எம்எம் கொடுத்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பேக்கெட் ஆகுது. ஸோ இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம பேட் பண்ணிக்கலாம். பேட் பண்ணுறதுங்கிறது 2D 3D சேஞ்ச் ஆகும். பேக்கெட் அப்படிங்கிறது ரிமூவ் மெட்டீரியல். பேட் பண்ணும்போது நமக்கு நார்மலாக பேட் பண்ணிக்கலாம், ட்ராப்டர் ஃபில்லட்டராக பேட் பண்ணிக்கலாம், மல்டிபிளாக பேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக்கெட் பண்ணும்போது நம்ம நார்மலாக பேக்கெட் பண்ணிக்கலாம், ட்ராப்டர் ஃபில்லட்டராக பேக்கெட் பண்ணிக்கலாம், மல்டி பேக்கெட் பண்ணிக்கலாம். இந்த பேடு நமக்கு எந்த மாதிரி ஆப்ஜெக்ட்டுக்கு பொருந்தாது அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பேடு பண்ணும்போது நமக்கு வந்து க்ளோஸ்டு ஆப்ஜெக்டாக தான் இருக்கணும், அல்லது ரிமூவ் மெட்டீரியல் பேக்கெட் பண்ணும்போதும் நமக்கு க்ளோஸ்டு ஆப்ஜெக்டாக தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணியிருக்கேன், ஸ்கெட்ச் பண்ணுறேன். இப்போ ஸ்கெட்ச் பண்ணும்போது எனக்கு ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணுறேன். ஸோ அந்த சர்க்கிள் நமக்கு வந்து க்ளோஸ்டு ஆப்ஜெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம எக்ஸிட் கொடுத்துட்டு நம்ம பேக்கெட் பண்ணனா பண்ணிக்கலாம். இதே இது இப்போ நான் ஒரு லைனை ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ரொஃபைலில் நான் அந்த லைனை வந்து க்ளோஸ் பண்ணலை.
இதை க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போ எஸ்கேப் அமுக்கிட்டு க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டு நான் இப்போ எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பேக்கெட் பண்ணிங்கன்னா பேக்கெட் ஆகாது. ஸோ பேக்கெட்டை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் ப்ரிவியூ கொடுக்கும்போது இது பேக்கெட் ஆகாது. ஸோ ஒரு எரர் தான் வருது. இப்போ நம்மளால் இதை பேக்கெட் பண்ண முடியல. ஸோ இதை பேக்கெட் பண்ணுறதுக்கு நம்ம இதை டபுள் கிளிக் பண்ணுறோம். ஸோ இந்த டூல்ஸில் ஸ்கெட்ச் அனலைசிஸ் இதை நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு இந்த இதில் வந்து சர்க்கிள் க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ அதனால் அது பேக்கெட் ஆயிரும். ஸோ அதுக்கு அடுத்து போட்ட த்ரீ கர்வும் நமக்கு என்ன செய்யலை, க்ளோஸ்டாக இல்லை. ஸோ இந்த மாதிரி இதை நம்ம கன்ஸ்ட்ரெயின் மோடு கொடுத்தோம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரெயின் மோடு கொடுத்தோம் அப்படின்னா இது அப்படியே ஹைட் ஆயிரும். ஸோ இனிமேல் இந்த சர்க்கிள் மட்டும் நமக்கு ரிமூவ் மெட்டீரியல் செட் ஆகும். ஆனால் நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அல்லது இதை க்ளோஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு லைனை பேஸ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ டூல்ஸில் ஸ்கெட்ச் அனலைசிஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ரெண்டுமே க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ரிமூவ் மெட்டீரியல் கொடுக்குறேன், அதாவது பேக்கெட். ஸோ ரிமூவ் மெட்டீரியல் எனக்கு 4 mm கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4 mm ரிமூவ் மெட்டீரியல் செட் ஆகும். ஸோ இதையும் செலக்ட் பண்ணிட்டேன். நமக்கு இதுலேயும் 4 mm. ஸோ இதுலேயும் 4 mm. ஸோ இப்போ நமக்கு ஓகே கொடுக்குறேன். ஸோ ரெண்டுலேயும் 4 mm செட் ஆகுது. ஸோ நம்ம டேப் பண்ணுறதா இருந்தாலும் பேக்கெட் பண்ணுறதா இருந்தாலும் நமக்கு வந்து க்ளோஸ்டு ஆப்ஜெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.